ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் படிக்கட்டை வச்சு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் வீட்டில் இருந்து அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் படிக்கட்டில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மந்த்லி சேலஞ்ச் ஆரம்பித்து ஒரு 16 days வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறாங்க பர்சனலி. ஸோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் தெரியும். ஸோ மற்றவங்களும் மோட்டிவேட் ஆகி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 20 minutes வாக்கிங் பண்ணுறோம், தென் நம்ம ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, எல்லாருமே 20 minutes வாக்கிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 sets ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ளஸ் 20 count ஒரு ஒரு செட்டுக்கும் பண்ணுங்கள். 20 count முடியலன்னா மட்டும் குறைச்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஸ்டெப் அப் பண்ணோம். 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மவுண்டைன் கிளைம்ப். 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்ப் ஸ்குவாட். 1, 2, 3, 4. ஒரு சிலருக்கு இந்த ஸ்குவாட் வரலன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சைட் லெக் ரைஸ் வித் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸில் ஒரு லெக் வச்சுங்க, ஒரு லெக் கீழே இருக்கும். கீழே வச்சுட்டு 1, 2, 3 மேலே வரும்போது நல்லா க்ரன்ச் பண்ணுங்க. 4, 5 தென் ஆப்போசிட் சைட். 1, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பர்பிஸ் வித் ஸ்டெப்ஸ். 1, 2, 3, 4, 5 எக்ஸசைஸ் ஸ்டெப் அப் ஹை நீஸ். ஹை நீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ஹை நீஸ் ரைஸ் பண்ணிட்டு சைடு கிக் பண்ணுங்க. 1, 2 நல்லா பாருங்க. 3, 4 நல்லா லெக்கை கிராஸ் பண்ணி கிக் பண்ணுங்க. 5, 6 நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டெப்ஸ் வித் ஸ்டாம்பிங் ஜாக்ஸ். வெறும் லெக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லெக் பேக் கிக். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இது வரைக்கும் பார்த்த ஒர்க் அவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக வீட்டிலேருந்தே ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.